மாவட்டமானது பல்வேறு மாவட்டத்தின் தலைநகரங்களில் நடைபெற்று வருகிறது. திமுக இளைஞர் அணி, மாணவர் அணி மற்றும் மருத்துவர் அணி சார்பாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய போராட்டத்தில் திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு காணப்படும் சூழலில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீட் விலக்கு மசோதாவை சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தது. பல நாட்கள் அதனை கிடப்பில் போட்ட ஆளுநர் திருப்பி அனுப்பிய நிலையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் பேசலாம். ஷேக், தற்போது புதுக்கோட்டையில நீட் தேர்வுக்கு எதிரான திமுகவினரின் உண்ணாவிரத போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. யாரெல்லாம் இதுல பங்கேற்றிருக்காங்க, விவரங்களை நீங்க சொல்லலாம். தமிழ்நாடு முழுவதும் மருத்துவ மாணவர்களின் கனவை கேள்விக்குள்ளாக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும், நீட் தேர்வை ரத்து செய்ய ஒன்றிய அரசையும் அதே போல் தமிழ்நாடு ஆளுநரையும் கண்டித்து போராட்டமானது திமுக சார்பில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை திலகர் திடலில் திமுக இளைஞரணி, மருத்துவரணி, மாணவரணி சார்பில் நீட் தேர்வுக்கு எதிராக இந்த போராட்டமானது காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தை பொறுத்தவரை உண்ணாவிரத போராட்டமாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக புதுக்கோட்டையிலும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த உண்ணாவிரத போராட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன், திமுக மாநிலங்களவை உறுப்பினர் எம்எம் அப்துல்லா, அதே போல் இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்க உள்ளார். சுமார் ஆயிரக்கணக்கான திமுகவினர் மற்றும் பொதுமக்கள், பெற்றோர்கள் என பலரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்று நீட் தேர்வுக்கு எதிராக தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். குறிப்பாக மருத்துவ மாணவர்களின் கனவுகளை கேள்விக்குறியாக்கும் பல மாணவர்களின் உயிரை காவு வாங்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய ஒன்றிய அரசு முன்வரவில்லை. தமிழ்நாடு ஆளுநரும் நீட் தேர்வுக்கு ஆதரவாக பேசி வருகிறார். இது கண்டனத்துக்குரியது. தமிழ்நாடு முதலமைச்சர் நீட் தேர்வை ரத்து செய்ய பல்வேறு முயற்சிகளை ஏற்படுத்தி வருகிறார். அதே போல் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருமுறை இந்த நீட் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு வேண்டும் என்று மசோதாவும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இருப்பினும் இதை கொஞ்சம் கூட செவி சாய்க்காமல் ஒன்றிய அரசும் அதே போல் தமிழ்நாடு ஆளுநரும் நீட் தேர்வுக்கு ஆதரவாக பேசி வருகின்றனர் என்று தொடர்ச்சியாக ஒன்றிய அரசுக்கும் ஆளுநருக்கும் எதிராக தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த நீட் தேர்வு போராட்டத்தை பொறுத்தவரை, நீட் தேர்வுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் இந்த நீட் தேர்வால் இதுவரை உயிரிழந்த மாணவர்களின் நினைவு கூர்ந்து நீட் தேர்வு எதனால் தமிழ்நாட்டிற்கு விலக்கு கேட்கிறோம், நீட் தேர்வு எதனால் வேண்டாம் என்கிறோம் என்பதை உணர்த்தும் வகையில் உயிரிழந்த மாணவர்களின் புகைப்படங்களை முகக்கவசங்களாகவும் முகமூடிகளாகவும் அணிந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ள திமுகவினர் கலந்து கொண்டிருக்காங்க. மேலும் இந்த நீட் தேர்வு வந்து மாணவர்களுக்கு கூடாது, நீட் தேர்வால் மருத்துவ மாணவர்களின் கனவு கேள்விக்குறியாகி உள்ளது என்று தொடர்ச்சியாக தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றாங்க. மாநிலத்தின் கல்வி உரிமையை ஒன்றிய அரசு பறிக்கக்கூடாது. அன்றைக்கு மருத்துவம் படிக்க சமஸ்கிருதம், இன்றைக்கு மருத்துவம் படிக்க நீட் தேர்வு என்னும் அநீதியை தடை செய்ய வேண்டும். உயிர் பலி வாங்கும் நீட்டை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. தமிழக மருத்துவ மாணவர்களின் கனவை வந்து இது கேள்விக்குறியாகிறது சொல்லிட்டு சிறுவர்கள் முதற்கடையே இந்த கையில பதாகைகள் ஏந்தி இந்த போராட்டத்துல பங்கேற்கிறத நம்ம வந்து நம்மளால பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி ஷேக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.